ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளுடைய பார்வைக்கு பவுல் எவ்வளவு முக்கியமானவனோ, எவ்வளவு மேன்மையானவனோ, அதே அளவு நானும் நீயும் மேன்மையானவர்கள். ஒரு மூணே மூணு மேட்டர் இருக்கு, நான் சொல்லி கடன் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்ப அந்த வசனத்தை, பூமி எங்கும் எந்த தேசத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இங்க பாருங்க, செய்யப்படாததை தேவன் செய்வேன்னு சொன்னார்னா, யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் எனி திங். ஆமாம், எல்லாத்துக்கும் தயாராகிரும்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் வந்து ப்ராக்கெட்டே பண்ணக்கூடாது கடவுளை. கர்த்தர் ஒன்றை சொல்லும்போது அதை நீங்கள் நம்ப கடமைப்பட்டிருக்கிறீர்களே நண்பர்களே. பவுல் கட்சிகளும் உருமாக்களிலும் கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தையும் கட்டவிழ்த்து ஜனங்களுக்குள்ளே அனுப்பும்போது அது அங்கே என்ன செய்தது? அற்புதங்கள் நடப்பித்தது. எந்த வகையான அபிஷேகம் இருந்ததோ அந்த வகையான விஷயங்கள் அங்கே வெளிப்பட்டது. நீங்கள் பார்க்க வேண்டிய போட்டிருந்தீங்கன்னா பார்க்க வேண்டியது தான் வெளியே வரும் ஃப்ராக்ரன்ஸு. நீங்கள் பிளாக் நைட் போட்டிருந்தீங்கன்னா பிளாக் நைட் தான் வெளியே வரும். அப்போ என்ன அபிஷேகம் இருக்கும், அந்த அபிஷேகத்தான் வேலை பார்க்கும். ஆமாம், பவுலுடைய கச்சை உருமாங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டால் வீட்டுக்குள்ளே இருக்க அசுத்தாவி பில்லி சுனியை எல்லாம் காலியாயிரும். ஆனால் தேவன் நமக்கு ஒன்று கொடுக்கும்போது பவுல் போட்ட சட்டையை கொடுக்கல, எனக்குன்னு தச்ச சட்டையை கொடுத்தாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளுடைய பார்வைக்கு பவுல் எவ்வளவு முக்கியமானவனோ, எவ்வளவு மேன்மையானவனோ, அதே அளவு நானும் நீயும் மேன்மையானவர்கள். இந்த வார்த்தையை சொன்னபோது நான் அதிர்ந்தேன். ஜனவரி 2ஆம் தேதி என் செய்தி நான் கேட்டுக்கிட்டு கர்த்தர்கிட்ட பேசுகிறார், எனக்கு பவுல் எவ்வளவு மேன்மையானவனோ அதிலே கொஞ்சமும் குறையாமல் நீயும் என் பார்வைக்கு மேன்மையானவன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளையும் 2 கண். வெறும் பாசத்தில் சொல்லவில்லை, திட்டங்களை சொல்லுகிறேன், அபிஷேகத்தை சொல்லுகிறேன், வரங்களை சொல்லுகிறேன். கொஞ்சம் கூட வேதத்தில் இருக்கிற வேதாகம தேவ தாசர்களுக்கு நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல. பவுல தேவன் எப்படி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்பியிருந்தாரோ அதே மாதிரி இந்த செஞ்சுரியில் தேவன் என்ன நம்பி இருக்கிறார், உங்களை நம்பி இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய வெளிப்பாட்டுக்கு நான் கடந்து வந்தேன். தேவனுடைய பார்வையில் நம்ம தாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தவன் தாங்க தப்பாக சொல்லி கொடுத்துட்டான். அவனை எல்லாம் மகானாக காட்டி நம்மளை மண்ணாக்கிட்டான். ஆனால் தேவன் அப்படி வைக்கவே இல்லை. தேவன் தன்னுடைய பார்வையிலே பவுல் மீது எவ்வளவு திட்டங்களை வைத்திருந்தார் அப்படியே என் மீது, நீங்கள் உங்கள் மீது சொல்லிக்காங்க, என் மீது தன்னுடைய திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை நம்ப முடியலையா? இதை விட அதிர்ச்சியான ஒரு வசனம் சொல்கிறேன். இயேசு சொன்னார், பிதாவே நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போலவே இவர்களிலும் அன்பாக இருக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி, அதே அளவு, கொஞ்சமும் குறையாமல் இவர்களையும் நீ நேசிக்கிறீர் என்பதை. பிதா இயேசுக்கே ஈக்குவலாக உங்களை பார்க்குறாரு. பவுல்லாம் ஒரு ஆளாக்கம், ஒரு ஆளானா நான் தப்பாக சொல்லலை, பவுலோட கம்பேர் பண்ண எதுக்கு யோசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். ஸோ தேவனுடைய பார்வையில் நீங்களும் பவுலை போல நானும் விசேஷமானவன். அந்த ஜென்ரேஷனுக்கு அவர், இந்த ஜென்ரேஷனுக்கு நான். அவன் மூலமாய் பல காரியங்களை செய்தார், என் மூலமாய் இன்று பல காரியங்களை செய்வார். அவனிடத்திலும் இருந்த பலவீனங்கள் மத்தியில் அவனை பயன்படுத்தினார், என்னையும் இந்த நாட்களில் தேவன் பயன்படுத்துவார். ஸோ வி ஆர் கனெக்டட் வித் காட். ஆமாம், அவரோடு, அவருக்குள்ளாக இருக்கிறோம். பிதா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்த்தார், சிலுவைக்குள் உங்களை பார்க்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்த்தார். சிலுவைக்குள் என்பது பாவத்தினால் விழுந்த மனிதனை சிலுவையின் வழியாக மீட்டெடுப்பதற்கு எடுப்பது. நீங்கள் பாவம் செஞ்சுருந்தாலும் செய்யாட்டினாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் ட்ரினிட்டியில் இருந்தீங்க. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் பார்த்தார். ஏனென்றால் உங்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய குமாரனை அழிக்க வேண்டும். தன் குமாரனை அவர் அழிக்க மாட்டார் என்றால் நிச்சயமாய் நம்மை யாரையும் அவர் அழிக்க மாட்டார் என்பதுதான்.